புதிதாய் பூத்த அந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏ மனிதா, எந்த இடத்தில் நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி செதுக்கி வைக்கிறான். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எதை பற்றியும் கவலைப்படாமல் நம் வேலையை சரியாக செய்தாலே போதும், வெற்றி நம் வசம் வாராதா என்ன? நிச்சயம் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது வீடு வாங்கணுங்கிற கனவு, சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவு இருந்தாலும் கூட கனவு மெய்ப்படுகின்ற வரையிலும் வாடகை வீட்டுலதான் சிறவங்க இருக்காங்க. வாடகை வீடுன்னு போகும்போது வாஸ்துப்படி இருக்கா இல்லையான்னு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். எங்களுக்கு வாடகை வீடே வாஸ்துப்படி கிடைக்காமல் போவதற்கான காரணமாக கர்மாவை சொல்ல முடியுமா? வாடகை வீடு வாஸ்துப்படி எங்களுக்கு வேணும்னா நாங்க என்ன சார் பண்ணுறது? நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய விதி பயனை நீ வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய எண்ணம் மாற வேண்டும். எண்ணத்தால் மட்டுமே கர்மாவை முறியடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஸோ அப்போ அந்த எண்ணத்தில் இறைவனை நிறுத்த வேண்டும், இறைவன் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் வாஸ்துவும் உன்னோடு இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதுதான் அடியேனுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை. அப்போ இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃபாக மாறி இருக்கிறது. ஒரு பல இடங்களில் சேர்ந்து வாழ வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அறை கிடைக்காதா தங்குவதற்குன்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு இறைவன் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழலும் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்களும் காரியங்களும் வெற்றி பெறணுன்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வாஸ்துவை பற்றி நாம் அடிக்கடி அழித்து சொல்வதனுடைய முதற்கட்ட விஷயமே என்ன அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம் வெற்றி பெற வேண்டும். என்ன நினைக்கிறோமோ அதை அடைய வேண்டும் இல்லையா? அதை மனதால் நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சியும் வெற்றி பெற்றால்தான் அந்த முயற்சியின் வாயிலாக அவருக்கு பணம் கிடைக்கும். அப்போ நம்ம தேடுறதெல்லாம் என்ன? மறைமுகம் வழிய மறைமுக நிலையில பணம், அதாவது வந்து இறைவனாக இருக்கட்டும், நம்மளுடைய வீடாக இருக்கட்டும், எது மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு மறைமுகத்தில் பணம் ஒளிந்திருக்கிறது. அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு தான் நாம வந்து என்ன பண்றோம்னா இவ்வளவு கடினங்கள் படுகிறோம். அந்த பணத்தை ஒரு தனி மனிதன் ஈர்க்க வேண்டும் என்றால் அவருடைய கர்மாவினை இங்கு குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எப்பொழுதுமே இன்னைக்கு வீட்டை பற்றின முக்கியத்துவங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்போ அதை குறிப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் தான். அப்போ இந்த தனி மனித வாழ்க்கையில செவ்வாயோடு கேதுவோ சனியோ இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது இங்கே என்ன ஆகிறது அப்படின்னா, அவர் சொந்த வீடே கட்டினாலும் அதை அனுபவிக்க முடியாத கொடுப்பினையை அவர் அனுபவிக்கிறார். ஏன் அனுபவிக்கிறார்? முன் ஜென்மத்தில் பலரிடம் வந்து நிலங்கள் அபகரிப்பு, புரியுதுங்களா, இந்த நிலம் தொடர்பான விஷயங்கள்ல பாவங்களை செய்தல், அது போல வந்து முருக பக்தர்களை நிந்தனை செய்தல், இந்த மாதிரியான கர்மா உள்ளவர்களுக்கு தான் இங்கே என்னாகும்னா சரியான வீடு அமைவதோ அல்லது கடினப்பட்டு கட்டிய வீடோ நம்ம அனுபவிக்க முடியாத கொடுப்பினையோ அல்லது பல நாள் கழித்து நம்மளுடைய வீடு வாஸ்து குறையில் இருக்கிறது, ஏதோ வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை, இது எல்லாமே அப்படிதான் ஏற்படுது. அப்ப நாம ஒரு விஷயத்தை எங்க அடிப்படையா புரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல நாம செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை நாம் பலப்படுத்தக்கூடிய வழிபாடுகளையும் தர்மங்களையும் நாம் செய்தால் அந்த இடத்துல நமக்கு ஒரு விடுதலை நிச்சயமா இருக்குமா? நிச்சயமா சார். செவ்வாயை எப்படி பலப்படுத்துவது அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தண்டையார்பேட்டையில இருந்து சுப்லட்சுமி. சுப்பலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார், உங்களுக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிகள்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வாட்டி தான் சார் பேசுற, ஒரே பதட்டமா இருக்கு. அப்படிங்களா, சரி சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இங்க சார் வீடு வந்து எனக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு சார். சரிங்கம்மா. அதுல வந்து வடக்கு பக்கமா கிழக்கு பக்கமா ரோடு இருக்கு சார். சரி. ஏற்கனவே 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிட்டேன், 300 ஸ்கொயர் ஃபீட் கிழக்க விட்டு வச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா. மிச்சம் 300 ஸ்கொயர் ஃபீட் இப்ப கட்டலாம்னு இருக்கிறேன். சரிங்கம்மா. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஏற்கனவே கிச்சனு, பெட்ரூம், ஹால் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன். இப்ப
முன்னாடி 300 செம்பட்ல போடும்போது திருப்பி அடுப்படி போடணுமா நான் கேட்கலான்னு சார். சரிங்கம்மா, அதாவது எந்த நீங்க வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் போடுற மாதிரி திரும்ப கட்டணுமா? இல்ல கட்ட வேண்டியது இல்ல சார், வெறும் ரூம் மட்டும் போட போறீங்க அப்படிதானே? ஆமா சார், முன்னாடி வந்து கிழக்க வடகிழக்குலயும் தென்கிழக்குலயும் இடம் முன்னாடி இருக்கு சார். சரிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டோட தொடர்பு படுத்தாமல் தனியா ஒரு பில்டிங்கை நீங்க வந்து தென்கிழக்கு சார்ந்தோ நீங்க வடகிழக்குல அமைக்க வேண்டாம், தென்கிழக்கு சார்ந்து நீங்க தனியா வீட்டை அட்டாச் பண்ணாம ஒரு பில்டிங் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதுல நீங்க ஏதாவது வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். இதற்கு வழிபாடாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நல்ல பெருமாள், புனேல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், நான் வந்து ஒரு தனியார் துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. எனக்கு வந்து ஒரு என்னுடைய பல முயற்சிகள் செய்யணும், என்னால வந்து அந்த அளவுக்கு தொழில வந்து முன்னேற முடியல. சரிங்கம்மா. பல தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சரிங்கம்மா. இந்த தடைகள் நீங்கி அப்புறம் வந்து எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. வீடு இருந்தும் அந்த வீட்டுல போய் இருக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் நாங்க வடநாட்டுல இருந்து தென் சவுத் சைடு வரலாம்னு குடிபெயர்லாம் இருக்கிறோம். சரிங்கம்மா. அதுக்கு உன்னோட முயற்சிகள் எடுத்தும் ஒன்னும் சரியா அமையல, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, நீங்கள் பர்டிகுலரா வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது, சன்னியாச கடவுள்கள், மகான்கள் அந்த மாதிரி வழிபடுறீங்களா? கேதுவுடைய காரகம் அதிகமாக வளர்த்திருக்கிறது. கேதுவுடைய காரகம் அதிகமாக வளர்த்திருந்தாலே எதையும் நாம் அனுபவிக்க முடியாது, அனைத்திலுமே நாம வந்து விடுபட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்கள்ல தான் நாம வந்து இருப்போம். இதற்கு நீங்க பரிகாரமாக என்ன செய்றீங்கன்னா, திங்கள் கிழமையில பழனி முருகப்பெருமான் அவருடைய சன்னதிக்கு போயிட்டு கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய கூடிய பழக்கத்தை அங்கேயும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிலும் அன்றாடம் பாராயணம் செய்யக்கூடிய முறைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நெற்றியில் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்புள்ள குங்குமத்தை திலகமாக வைத்து பயன்படுத்துங்கள். உங்களுடைய நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்துவை பலப்படுத்துவதும் பலவீனமாக்குவதும் செவ்வாய் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த செவ்வாயை நாங்க எப்படி எங்க கண்ட்ரோல்ல புடிச்சு வச்சுக்கிறது சார்? நிச்சயமாமா, அதாவது செவ்வாய் நமக்கு கண்ட்ரோலா இல்லை அப்படின்னா நமக்கு மனை வீடு எதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வீட்டில் கோபம் அதிகம் வெளிப்படுகிறதோ, எந்த வீட்டில் விபத்து அதிகமாக நடக்கிறதோ, எந்த வீட்டில் இருதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதோ, எந்த வீட்டில் எலும்பு முறிவு நடந்திருக்கிறதோ, இந்த வீடு அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம செவ்வாய் பலகீனமா இருக்கிறார் என்பதை நாம என்ன பண்ணிக்கணும், அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இப்போ இவரோடு யார் தொடர்பாக இருந்தா பலகீனம் ஆவார்? செவ்வாய்க்கு முழு எதிரி சனி பகவான், செவ்வாயை கட்டுப்படுத்துபவர் கேது பகவான். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் கேதுவினுடைய கிரக காரக விஷயங்களை நாம வலுப்படுத்தணும். அப்படி யார் இருக்கார் அப்படின்னா ஆஞ்சநேய பரமாத்மா தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பலமான உடல் வாழுள்ள தெய்வம் அப்படின்னா என்னன்னா அவர் ஆஞ்சநேயர் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில கேதுவுடைய காரகமான செந்தூரத்தை ஆஞ்சநேயருக்கு நாம என்ன பண்ணணும்னா தானமாக கொடுக்கணும். அவருடைய உடல் முழுவதும் அந்த செந்தூரத்தை பூசக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அடிப்படையில் செய்யும் பொழுது அந்த இடத்துல கேது என்ற தடை ரூபத்தை செந்தூரமா கொடுக்கிறோம், செவ்வாய் என்ற ரூபத்தில் உள்ள ஆஞ்சநேயர் மீது நம்ம பூசுகிறோம். அந்த இடத்துல மனை தொடர்பான எல்லா விஷயங்களையுமே நீக்கி ஆஞ்சநேய பெருமான் நமக்கு மகிழ்வை கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு வந்து வீடு சரியா அமையல, எனக்கு வீட்டால பிரச்சனை இருக்கிறது, நான் வாடகை வீட்டில இருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாறணும், இல்ல இப்பொழுதுக்கு எனக்கு மாற வேண்டிய சூழல் இல்லை, எனக்கு மனம் மாறி பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் உரையில அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய கோயிலுக்கு நீங்க வந்து செந்தூர தானம் செய்தாலே ஒரு 3 செவ்வாய்க்கிழமை செய்யுங்கள், 4வது செவ்வாய்க்கிழமை அந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு. இது என் அனுபவத்தினுடைய உண்மை. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? தேன்மொழி பேசுறேன் மேடம். தேன்மொழி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கிழக்கு பார்த்து மேடம், கிழக்கு பார்த்து. சரிங்கம்மா. ஈசான்ய மூலையில கதவு வச்சிருக்கு. சரி. ஆனா என்ட்ரன்ஸ் நுழையில 8x4 தான் அந்த ரூம் விட்டுருக்கோம், அப்படி விடலாமா? அதனால எந்த இடத்துல ரூம் விட்டுருக்கேன்னு சொன்னீங்கம்மா?
ஈசான்ய மூலையில ரூம் விட்டுருக்கீங்களா? அந்த ரூம் என்னவா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஈசான்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையினுடைய உருவ பொம்மையாகவோ அல்லது யானையினுடைய வடிவம் அல்லது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுடைய படத்தை அந்த இடத்துல மாட்டி வைங்க. இந்த ஈசான்யத்தை விட தென்மேற்கு அதிக வலுவாக இருக்கிறதா, இந்த ரூமை விட தென்மேற்கு பெரிதாக இருக்கிறதா அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்படி தென்மேற்கு ஈசான்யத்தை விட பெரிதாக இருந்தால் இந்த ஈசான்யத்தை பெரிதாக்குவது நன்று. தென்கிழக்கும் ஈசான்யத்தையும் முடிந்தவரை சமமாக வைத்திருப்பது ஒரு வீட்டுக்கு சிறப்பான நல்ல பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, வாஸ்துவோட பேசிக் ரூலே சதுரம் செவ்வகம் தான் இல்லைங்களா? இப்ப நாங்க ஒரு மனை வாங்குறோம், அதுல ஒரு பக்கம் கொஞ்சம் நீண்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த மனையை வந்து கரெக்டா சதுரம் செவ்வகமா ஆக்கி அதுல நாங்க வீடு கட்டுறோம். நீண்ட பகுதியை கார்டனா வைக்கிறோம். இப்ப அந்த கார்டன் பகுதி இருக்கிறதுனால வீட்டுக்கும் கார்டனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாஸ்து குறை நிறைய ஆகுமா, அல்லது உங்க வீட்டு தோட்டம் தானே அப்படின்னு வாஸ்து குறை எங்களை பாதிக்குமா? நிச்சயமாமா. அதாவது வாஸ்துல வந்து சதுரம் செவ்வகம் அப்படின்ற விஷயத்தை நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. வாஸ்துவில் வந்து சதுரமனைக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, செவ்வகமனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அதை நாம் வந்து நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இப்போ 60:20 என்ற மனைனா அது செவ்வகமனை, 60:60 அப்படின்னா அது வந்து சதுரமனை. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நான்கு பக்கமும் சரிசமமாக உள்ள ஒரு மனையால் மட்டும்தான் 360 degrees நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். நீள் மனையில் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த 360 degrees நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. இன்னொரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய வீடு வந்து அகலம் வந்து குறைவாகவும் நீளம் ரொம்ப அதிகமாகவும் இருந்தால் அது செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட மனை. நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு வீட்டில் பலமுள்ள செவ்வாய் தோஷம் உள்ள நபர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வீடு தான் நீள்மனையா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சதுரமனையை நாம் தேர்ந்தெடுப்பது நல்லது. இன்னைக்கு வந்து உதாரணமாக இப்போ 60:40 பிரச்சனை இல்லை, ஒரு 20 feet தான் வித்தியாசம், அது ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் 60:20 மனை 60 வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அகலத்தை விட குறைஞ்சபட்சம் 15-20 feet வித்தியாசத்தில் தான் ஒரு மனையினுடைய தன்மை இருக்கணும். அந்த வீட்டில் தான், ஏன்னா சதுரத்திற்கு என்றைக்குமே மிகப்பெரிய பேராற்றல் உண்டு. அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்ரீ சக்கர மேரு எல்லாம் நமக்கு சொல்கிறது. அதுல 360 degrees அடங்கியது தான் உலகம் என்று அன்னை இருக்கிறார். பூமிக்கும் சதுரத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்பது அடிப்படையான உண்மைமா. சரி, வேலைக்கு முன்பு நான் கேட்டிருந்த மாதிரி ஒரு வீட்டின் மனை ஒரு பகுதியில் நீண்டு இருக்குனாக்க அந்த நீண்ட பகுதியை தோட்டமாக மாற்றினால் வாஸ்து குறை அப்படியே இருக்குமா, இல்ல அந்த தோட்டம் வாஸ்து குறையை நிறையாக்குமா? நிச்சயமாமா. அதாவது இப்போது ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னா அதற்கு நீசபலம் உண்டு, உச்சபலம் உண்டு, அதுபோல் ஆட்சி பலமும் உண்டு. இப்போ என்னை பொறுத்தளவில் நீசபலனும் தவறு தான், உச்சபலனும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உச்சம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய டாமினேட் ரொம்ப ஓவராக இருக்கும், நீசம் பெற்றால் வந்து அதனுடைய டாமினேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சமப்பங்காக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து சமமாக வாழ்வது தான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையான உண்மை. ஆணை விட பெண் உயர்ந்தவள், பெண்ணை விட ஆண் உயர்ந்தவள் அப்படின்றதும் நம்ம சொல்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உச்ச பகுதியில் ஒரு மனையினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அப்படின்னா அதை பொறுத்தளவில் நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உச்ச பகுதியில் வீட்டில் வந்து வளர்ச்சி இருந்து அங்கே நம்ம நடக்கிறோம்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீச்ச பகுதி வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா நிச்சயமாக கட் பண்ணிடணும். அது வந்து மனையிலிருந்து வீட்டுக்கு உள்ள மனையிலிருந்து, அதாவது நம்ம வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடாது. அது வெளிப்பகுதியில் தான் நம்ம வந்து பயன்படுத்தணுமே தவிர நம்மளுடைய சொந்த மனையிலிருந்து சென்றால் அந்த வளர்ந்த பலனுடைய அமைப்பை நம்ம நிச்சயமா அனுபவிப்போம். அப்ப நீச்ச பகுதினா என்னன்னா கிழக்கு தென்கிழக்கு, தென்மேற்கு, வடக்கு வடமேற்கு, இந்த பகுதிகளில் எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்தை நம்ம கட் பண்ணி தனியா பிரிச்சிடணும். சோ அதை வந்து நம்ம வெளிப்பகுதியிலிருந்து பயன்படுத்தணும், தோட்டமா பயன்படுத்திக்கலாம். ஆனா வீட்டு மனையிலிருந்து அங்க போவதை நிறுத்தின்றாலே அதனுடைய ஆற்றல் வந்து அங்க கட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் அடிப்படையான உண்மைமா. நடுவில் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டுட்டாக்க பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் மதுரை இருந்து சத்யா பேசுறேங்கம்மா. சத்யாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நான் மதுரை இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. எங்களோட வீடு சதுரமா இருக்குது, ஆனா ஒரே வீடு ரெண்டு மறையா இருக்கு, ரெண்டு வீடா இருக்குது. சரிமா. அந்த வீட்டோட தெற்கு பக்கம் வாசல், வீட்டோட முன்பகுதியில தென்கிழக்கு மூலையில இருந்து ஒரு பள்ளம் இருக்கு, தண்ணி தொட்டிக்காக வச்சிருக்கோம். சரிங்கம்மா.
அது அதோட அந்த மூலையில வீட்டோட தென்கிழக்கு மூலையில அடுப்படி வச்சிருக்கேன், அடுப்படியில அடுப்படியிலயே செல்ஃப் வச்சிருக்கேன், செல்ஃப்ல சாமி செல்ஃப் வச்சிருக்கேன். சரியா இல்லையா? சரிங்கம்மா, நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா அந்த தென்கிழக்குல இருக்கக்கூடிய அந்த நீர் தொட்டிய முதல்ல அகற்றிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல அக்னி தொடர்பான விஷயத்துல நீர் தொட்டி இருந்தாலே பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், ஆண்களுக்கு வந்து எலும்பு தொடர்பான உபாதைகள், அது போல வந்து சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கான ஒரு எதிரிகள் பத்தின சிந்தனைகள் இது எல்லாமே ஏற்படும். உங்க வீட்டுல ஏன்னா ஆரோக்கியம் குறிக்கிறது தென்கிழக்கு தான், கடனை குறிக்கிறதும் தென்கிழக்கு தான். ஸோ அந்த இடத்துல நம்ம சுக்கரனோடு சந்திரன் ஆதிக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வீண் விரயங்கள் நிறைய ஏற்படும். அற்புதமான காத்திருக்கிறது, கவலை வேண்டாம். அதனால இந்த தென்கிழக்கு நீராதிக்கத்தை குறைத்து விடவும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த ஐயங்களை களையக்கூடிய அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிம்மா. நேயர்களே, வருகின்ற அதாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7/3/2021 வாஸ்து வகுப்பிற்கு அனைவருமே புக் செஞ்சிட்டீங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கொங்கு நாட்டு மக்களுக்காக அந்த ஒரு நாள் வகுப்பை வந்து சிறப்பாக பணியாற்ற காத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள் கேட்டிருந்தீங்க. என்னுடைய குருநாதருடைய புத்தகங்கள் நிறையவே இருக்கிறது. அதை பற்றின தகவல் தெரியணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.